பொதுவாகவே விலைவாசி ஏறி இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி வந்து எதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையிலும் இல்லை. ஆனால் அதுக்காண்டி நாங்கள் வந்து ரொம்ப அநியாயமெல்லாம் வாங்குறது கிடையாது. ஒரு அளவான முறையில் ஏற்றி தான் நான் எங்களுக்கும் காலி கிரவுண்டை தான் கொடுக்குறாங்க அரசாங்கம். அதுக்கு மேலே நாங்கள் பண்ணக்கூடிய செலவு மிகப்பெரிய பொருட்செலவில் தான். இப்போ துபாய் சிட்டின்னு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே எங்களுக்கு ஆன செலவு மிகப்பெரிய செலவு. இப்போ நாங்கள் வெறும் 70 ரூபா 60 ரூபா தான் டிக்கெட் போடுறோம். அந்த செலவு பண்ண காசை கூட எங்களால் எடுக்க முடியல. இப்போ பொதுமக்கள் பார்வைக்கு வகைக்கூடிய இடத்துல வந்து முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஆனால் அதிகமான விலையில நாங்கள் போட மாட்டோம். இந்த வட்டி உழவுப் பொருட்கள் நார்மலாக விலை ஏற்ற மாதிரி தானே இருக்குது. உங்களுக்கு அதிகமாக கண்டிப்பாக போன வருஷத்தை விட நிச்சயமாக விளையாறாது, அதுக்கு உறுதியாக சொல்லுவோம். நாங்கள் கழிப்பறையை வந்து நாங்கள் வந்து கண்டெய்னர் முறையில் வந்து ஒரு 8 கண்டெய்னர் கொண்டு வந்துருக்குறோம். அதுக்குள்ளே எல்லா அதான் ஹைடெக்காக இருக்கும் எல்லாமே. நிச்சயமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்க்கும்போது அதையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லை எங்களை பொறுத்தளவுக்குங்க ஒரு 30-40 லட்சம் பேர் எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக வரும். இல்லை நாங்கள் இங்கே 24 ஹவர்ஸ் ஆம்புலன்ஸ் வசதி உள்ள கிளினிக் வச்சுருக்குறோம், ப்ளஸ்ஸு பைக் ஆம்புலன்ஸ் வச்சுருக்குறோம். இது எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம். பில்ட்ரோத் ஹாஸ்பிட்டலு, நேஷனல் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட்டு, ஜிஹெச்சு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நாங்களும் செஞ்சு கொடுத்துருக்கோம், ப்ளஸ் கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. பொறுத்தளவுக்கு இந்தியாபுறாந்து வருவாங்க, இந்தியாபுறாந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடியது தமிழ்நாட்டை சேர்ந்த பொருட்கள் மட்டும் இல்லை, ராஜஸ்தான், கல்கத்தா, பீகார் எல்லா மாநில அரசுமே இதில் பங்கு பெறுறாங்க. இது நடத்தக்கூடியது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகமாக இருந்தால் கூட இதில் பங்கு பெறக்கூடியவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு துறையுமே உள்ளே வருது. கண்டிப்பாக ரெடி ஆயிரும்ல, அது சிஎஸ் மீட்டிங் இருக்குது, அதனால் அவங்க பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க ஆர்டர்ஸ். ஆமாம், நாங்கள் 29ஆம் தேதி நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம், ஃப்ரீ என்ட்ரி விட்டுருவோம். அவங்க டேட் சொன்னாங்கன்னா அந்த டேட்லேருந்து நாங்கள் கண்டினியூ பண்ணிடுவோம். அவங்களுக்கு தனி வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், ப்ளஸ் அவங்க டைரெக்டாக உள்ளவே வர்ற அளவுக்கு தனி ஒரு ட்ராக்கே வச்சுருக்கோம். அதெல்லாம் அதை பற்றிலாம் இந்த வருஷம் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதெல்லாம் எல்லா மக்களும் அதான் வயதானவங்க கூட சரி உள்ளேருந்து வர்றதுக்கு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும், அவங்களுக்கும் வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்கே போகிறாங்களோ அவங்க கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க, ஃப்ரீ தான் அது. ஓகேவா ப்ரதர், ரைட்டா?